ஹே பழம். ஹாய் பழம். ஏ பழம். அது என்ன பழம்? திருச்சிற்றம்பலம் என் பேர். 2008 யாரடி நீ மோகினி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ஒரிஜினல் கதை பாத்தீங்கன்னா, தெலுங்குல வெங்கடேஷ வச்சு செல்வராகவன் அவர்கள் இயக்கின படம் தான் அது. அதான் தமிழ்ல ரீமேக் பண்ணி யாரடி நீ மோகினி எடுத்தாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் மித்ரன் ஜவஹர். அண்ட் அதுக்கப்புறமா குட்டி, உத்தம புத்திரன், மீண்டும் ஒரு காதல் கதை இப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருந்தாலும் எந்த படமுமே அவருடைய சொந்த ரைட்டிங்ல இருந்து பண்ணல, எல்லாமே ரீமேக் தான் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ரைட்டிங்ல திருச்சிற்றம்பலம் படம் வந்திருக்குது. இத்தனை நாளா ரீமேக் படம் பண்ணவர் என்ன மாதிரியான ரைட்டிங்ல கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் படம் பார்க்க போய் உட்கார்ந்தேன். சீரியஸ்லி லிட்ரலி தமிழ்ல ஃபீல் குட் படங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஃபீல் குட்டா ஒரு மூவி பண்ணி அப்படியே மனசுல இருந்து எமோஷனல் ஆகி கண்ணு கலங்குறதும் அப்படியே தியேட்டர்ல பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்க்காம அந்த கண்ணீர் அப்படியே தொடச்சி விடுற மாதிரியான படங்கள் ரீசெண்டா நான் பார்க்கல. அது திருச்சிற்றம்பலம் ஃபில்ஃபில் பண்ணி வச்சிருக்குது. எஸ் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். ரொம்ப நாளுக்கு அப்புறமா தனுஷ் நடிச்ச படம் தியேட்டருக்கு வந்திருக்குது. படம் எந்த மாதிரி இருக்குது, படத்துல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் அப்படியே டீட்டெயிலா பார்க்கலாம். பழமா வெக்கம் மானோ சூடு சொர்ணன் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணன் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி 1 lakh மேலே இருக்கிற டூட் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம் படத்துடைய டைட்டில் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படத்துடைய ட்ரைலர் பார்க்கும்போது ஏதோ சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு சீரியஸ்லி எனக்கு புரியல. அப்படியே ஸ்லோவாக ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது ட்ரைலர் பார்க்கறதுக்கு. ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ட்ரைலர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். படத்துடைய சாங்ஸுமே பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அனிருத் அவர்கள் கொடுக்கல. இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அந்த படம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு போய் உள்ளே போய் உட்காந்தா படத்துடைய ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. சீரியஸ்லி சொல்கிறேன், படத்தை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்ஜாய் பண்ணி பார்க்கறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரசிச்சு பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாம் ஒரு சில படங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்குது. பர்சனலா என்னுடைய ஒப்பீனியனை வச்சு சொல்றேன் நான். படத்துல வந்த ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம மனசுல நின்றுட்டு போகும். அதுலயும் குறிப்பா நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது நித்யா மன்னனுடைய கேரக்டர் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு துரு துருன்னு ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு எந்த மாதிரி இருக்குமோ சூப்பரா ஃப்ரெண்ட்லியான கேரக்டரா பிளே பண்ணிருப்பாங்க. படத்துக்கு மெயின் பில்லரே நித்யா மன்னன் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருக்குது. பாரதி ராஜாவுடைய கேரக்டருமே கூடவே எமோஷனலாவும் சரி கலாய்க்கிற டோனும் சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாரதி ராஜாவை இந்த மாதிரியான ஒரு ஜாலியான கேரக்டரை பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அண்ட் பிரகாஷ் ராஜா அவர்களை எத்தனையோ படங்கள வில்லத்தனமா நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல அப்படியே டோட்டலா ஒரு சாஃப்டான ஒரு பியூர் குட் ஹார்ட்டடான ஒரு அப்பாவா பார்க்கலாம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தனுஷுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளார அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்குமே மாறி மாறி இருக்கிற பாசம் வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங் மொமெண்டா இருந்துச்சு படத்துல. படத்துல 3 ஹீரோயின் இருக்காங்க. நித்யமனனை தாண்டி ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வந்துட்டு போவாங்க. பெருசா அவங்களுக்கு ஸ்கோப் கிடையாது. பட் இருந்தாலும் கதைக்கு அவங்க தேவையான ஒரு இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்டா ஃபீல் பண்ண வைக்கிறதாக டைரக்டர் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நித்யமன்னனுக்கு தம்பியா நடிச்சுக்கிற விஜய் டிவியில இருக்க பப்பு அவர்களுமே ஒப்புக்குச்ச பணம் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பாரு. கடைசியில ஒரு டயலாக் ஒன்னு பேசி எல்லாருக்குள்ளாரே இருக்கிற எமோஷனை அப்படியே எமோட் பண்ணிவிட்டு போவாப்ல. அதுலயும் குறிப்பா ஒரு கட்டத்துல பிரகாஷ் ராஜா அவர்களுக்கு உடல்நிலை சரியாம போயிடும். அந்த மொமெண்ட்ல பிரகாஷ் ராஜா அவருடைய நடிப்புமே சரி, அங்க அவரை பாக்குற தனுஷோடைய நடிப்புமே சரி, லிட்டரலி சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரெண்டு பேருமே நடிப்பு அசுரன்கள், வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அந்த சீன் அப்படியே எவால்வேட் பண்ணி. சோ இந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்போட இருக்கிற படத்துல என்ன மாதிரியான பிளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத இப்போ டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, நித்யமன்னனை படம் பார்த்தவங்க எல்லாருமே மறக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி தோண வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நடிப்பு கொடுத்துருப்பாங்க நித்யமன்னன் அவர்கள். தமிழ் சினிமா நித்யமன்னன் சரியா பயன்படுத்திக்கல, அதுதான் சொல்லுவேன். ஓப்பனா சீரியஸ்லி நித்யமன்னன் நடிச்ச படங்கள்லாம் நீங்க திருப்பி பாருங்க, யூனிக்கா சூப்பரா நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர். சோ நித்யமன்னன் அவர்கள் இந்த படத்துல இருக்கிறதே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, தனுஷோட ஆக்டிங்க பத்தி சொல்லவே தேவையில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டிங்க பார்த்து தான் ஒண்ணுக்கு ரெண்டு அவார்டு தீ கொடுத்து வச்சிருக்குது. இந்த படத்துல இந்த கதைக்கு என்ன மாதிரியான ஆக்டிங் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சட்டில ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் லைஃப்ல என்ன மாதிரி இருக்குமோ அதை அழகா பண்ணிட்டு போயிருந்தாரு. எந்த விதமான ஹீரோயிஸ் எல்லாம் காட்டிக்காம 10 பேரை தூக்கி போட்டு பந்தாடுற மாதிரி இல்லாம, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி சீனுமே கிடையாது. டைரக்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல கொண்டு வரவே இல்ல. ஒரு ஃபீல் குட்டை நான் எடுத்துட்டு போறேன், அழகா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் எடுத்துட்டு போயிருக்காரு. நார்மலான ஒரு லைஃப்ல எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங்க அழகா காட்டியிருப்பாரு. சோ அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்டா தான் தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து அனிருதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். சீரியஸ்லி இந்த படத்துடைய ஃபீலுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நம்மளை வந்து எமோட் பண்ணி ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அதுலேயும் கிளைமேக்ஸ் கிட்டலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனுக்குள்ளார கதைக்குள்ளார நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளை அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து இழுத்துட்டு வந்து கண்ணு வழியாக அப்படியே கொட்ட வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே போர் அடிக்காமல் எடுத்துட்டு போயிருப்பார் படத்தை. கதையாக இது பெருசாக நம்மளை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக கொண்டு போகாது. பட் இருந்தாலுமே இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நம்மளை வந்து ஒரு ஃபீலில் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து
பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். படம் 2.5 மணி நேரத்துக்கு கம்மியா தான் இருக்குது, படம் சீக்கிரம் முடிஞ்சுதே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் அவர்கள் பண்ணிருப்பாரு. ஒரு ஃபீல் குட் டிராமாவுக்கு எந்த மாதிரியான கலர் டோன் கொடுக்கணும், என்ன மாதிரியான வைப் நம்ம மைண்டுக்குள்ளார விஷுவல் வைஸா நமக்குள்ளார போகுன்றத அவருடைய சினிமோட்டோகிராஃபில தெரிஞ்சது. ரொம்பவே கூலா மைல்டா இருக்கும் அந்த சினிமோட்டோகிராஃபி பாக்குறதுக்கு. இதுவுமே நம்ம கதைக்குள்ளார இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஆஸ் யூஷுவல் எடிட்டிங் ஷார்ப்பா முடிச்சிருக்காப்ல, ரொம்பவே ஆட் பண்ணாம ரொம்பவே குறைக்காம கரெக்டா ஒரு 2.5 மணி நேரத்துல உட்கார வச்சிருக்காரு. டெக்னிக்கலா இந்த படத்துல எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து பாடல்கள்ல மேகம் கருக்காத பெண்ணை பெண்ணை சாங் சீரியஸ்ல நல்லா இருந்துச்சு. அப்படியே மனசை வருடி விட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல். ரீல்ஸ் எல்லாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு ஓடிட்டு இருக்கு இந்த பாட்டு. தாய் கிழவி சாங் இன்னும் பெட்டரான ஒரு ஹூக் நம்பர்ல கொடுத்துருக்கலாம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு லிட்டரலி. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட்ல இல்லாத ஒரு சாங் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. தனுஷ்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் இருக்கிற பாண்டிங் நல்லா இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன சாங் சரியா நோட் பண்ணல, பட் அந்த சாங் சீரியஸ்ல நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் ஃபீலிங்கை நமக்குள்ள கொண்டு வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவர்களுடைய வாய்ஸ்ல தேன்மொழி சாங்குமே படத்துடைய ஃப்ளோல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஆல்பம் வந்து தனியா கேட்கறதுக்கு எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல, பட் படமா பார்க்கும்போது ஓகேவா தான் இருந்துச்சு. இன்னும் பெஸ்டா பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபைனல் பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா மித்ரன் ஜவர்கை பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவர் மேல இருந்த ரீமேக் டைரக்டர்ன்ற ஷேட ஒரு படத்துல அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டாரு. லாஸ்டா தனி ஒருவன்ல மோகன் ராஜா அவர்கள் அந்த மாதிரி தான் பண்ணாரு. பேக் டு பேக் ரீமேக் பண்ணிட்டு கடைசியில தனி ஒருவனை வேற லெவலுக்கு கொண்டு வந்தாரு. நம்ம அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணலாம், இந்த படம் ஃபீல் குட்டா இந்த ஜானர்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு மித்ரன் ஜவர் அவர்கள். பேக் டு பேக் இந்த மாதிரியான டிஃபரெண்டான ரைட்டிங்ஸ்ல படங்கள் கொண்டு வரணும்னு ஆசையா தான் இருக்குது. இந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கிற படத்துல இதுலயும் ஒரு சில மைனஸும் இருக்கிறது, அதையும் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ரைட்டிங்ல என்னதான் அழகா இருந்தாலுமே தனுஷ் அவர்கள் பிரகாஷ் ராஜ் அவர்கள் மேல கோபமா இருக்கிறதுக்கான கரெக்டான ஒரு ரீசன் பெருசா இல்ல. அம்மா இறந்துட்டாங்க, தங்கச்சி இறந்துட்டாங்க தான் ஓகே, அது வேணும்னு அவர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பண்ணல. இந்த ஒரு ரீசனுக்காக அவர் அந்த அளவுக்கு அவர் மேல கோபமா இருக்கிறது, அவரை வாடா போடா அவன் இவன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. அது ஏத்துக்க முடியலனாலும் பர்ஃபார்மன்ஸா அவங்க ரொம்பவே அழகா பண்ணிருந்தாங்க, அது எனக்கு சின்ன ஒரு மைனஸா ஃபீல் ஆச்சு. படத்துல பிரியா பவானி சங்கர் அண்ட் ராஷி கண்ணா இவங்க ரெண்டு பேருக்குமே பெருசா ரோல் இல்ல, கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன். இன்னும் கொஞ்சம் அழகா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை கொண்டு வந்திருக்கலாம் தான் தோணுது. சோ அதை பண்ணிருக்கலாம், சும்மா ஏனோதானதுக்காக எல்லாம் லவ் வந்துட்டு மாதிரி அந்த ரைட்டிங்ல இல்லாம அதுக்கு ஒரு ரீசன் ஏதாவது இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுமே இன்னும் கொஞ்சம் நம்ம மனசுல நின்று போற மாதிரியான கேரக்டரா இருந்திருக்கும், அது கொஞ்சம் மைனஸா எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் என்னதான் அழகா ஃபீல் குட்டா இருந்தாலுமே ஸ்லைட்லி ஓமை கடவுளை படத்துல வர ஃபீல் குட்டும் நமக்குள்ளார வந்துட்டு போகும், அதை தவிர்க்க முடியாது. அந்த படத்துல இருக்கிற லைன் மாதிரி இதுலயுமே இருக்கும், பட் அங்க வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கும், இங்க வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். பட் ஓமை கடவுளே ஃபீல் குட் கண்டிப்பா இதுல உங்களுக்கு தாக்கம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த சாயெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்கலாம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அது எனக்கு ஒரு மைனஸா தோணுச்சு. அண்ட் இன்னொரு மைனஸ்னு பாத்தீங்கன்னா படம் பார்க்க போற எல்லாருக்குமே தெரியும் இவங்க இவங்க கூட தான் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி, அது பெருசா நம்மள சஸ்பென்ஸா வச்சுக்க முடியல, அது ஈஸியா உடஞ்சிருது. கிளைமேக்ஸ்ல இப்படிதான் இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் ஃபீல் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ஃபீல கொடுக்காத மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் தான் தோணுது. பட் அதுக்காக இது நல்லா இல்ல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகல, இது சூப்பரா தான் இருக்கு. ஓவரால் இந்த படம் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு ஒருத்தான கண்டென்ட்டுமே இருந்துச்சு. இந்த படத்துக்கு 10/8 மார்க் தாராளமாக நான் கொடுப்பேன். டைம் இருந்து கையில் காசு இருந்ததுன்னா போய் தியேட்டரில் படத்தை பாருங்க, அந்த ஃபீல் குட் மூவியை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின். நம்ப முடியலடா, நம்ம தான் நம்மளை ரொம்ப கம்மியாக நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கிறேன்.